வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு த்ரோ பேக் தர்ஸ்டே வீடியோவில் நம்ம புலிகேட் லேக், அதாவது பழவேற்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாவை விசிட் பண்ண போகிறோம். இந்த குட்டி ட்ராவல் வீடியோவில் நம்ம பேர்ட் வாட்ச், அதுக்கப்புறம் போட் ரைட் போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. சென்னையிலேருந்து குயிக்காக ஒன் டே பிரேக் எடுத்து எங்கேயா போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புலிகேட் லேக் விசிட் பண்ணலாம். புலிகேட் லேக் தாங்க இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் சால்ட் லேக். இந்த லேக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது. புலிகேட் பேர்ட் சாங்சுரிங்கிறது உங்களுக்கு தனியாக கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். அங்கே ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பேக் வாட்டர்ஸில் நிறைய பேர்ட் வாட்ச் பண்ணலாம். பட் சீசன் டைமில் மட்டும்தான், அதுவும் அந்த லேக்கில் தண்ணி இருக்கணும். நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும். ஃப்ளமிங்கோஸ் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த சாங்சுரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் இருக்குது. உங்களுக்கு பேர்ட் வாட்சிங் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம். சென்னையிலேருந்து உங்களுக்கு போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 2-2.5 மணி நேரம் ஆகும். சீசன் டைமில் ஃப்ளமிங்கோஸை தவிர நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் அங்கே வரும். நீங்கள் லக்கியாக இருந்தால் இல்லை பேர்ட் வாட்சிங் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வறண்டு காஞ்சிருக்கும். ஸோ உங்களால் பெருசாக பேர்ட்ஸ் பார்க்க முடியாது. இந்த லேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பார்ட் ஆந்திராவில் தான் இருக்குது. கம்மியான இடம் தான் நம்மளுக்கு தமிழ்நாடில் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் போட்டிங் போகணும்னு நினச்சிங்கன்னா பழவேற்காடு டவுனுக்கு வரணும். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த புலிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீஷோர் டவுனுங்க. இங்கே போட்டிங்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சைடில் பேக் வாட்டர்ஸ் பார்க்கலாம், இன்னொரு சைடில் நீங்கள் சீ பார்க்கலாம். சீக்கும் பேக் வாட்டர்ஸ்க்கும் நடுவில் உங்களுக்கு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போய் நின்று நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வெஜிடேரியனாக இருந்தால் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, இல்லைனா கையில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் நான்வெஜ் சீ ஃபுட் லவர்ஸாக இருந்தால் அங்கே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபுட் கிடைக்கும். நீங்கள் போட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பாட் காமிப்பாங்க. சீ வாட்டரும் பேக் வாட்டரும் மிக்ஸ் ஆகிற ஒரு இடம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீல போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஐலாண்டுக்குள்ளே ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் டவுனுக்குள்ளே என்டர் ஆகும்போதே நிறைய பேர் உங்களுக்கு போட் என்கொயரிஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா பிக் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது போயிட்டு வந்திருந்தாங்க, தெரிஞ்சவங்க போட்டாக இருந்தால் இன்னுமே நல்லா சேஃபாக நீங்கள் நம்பிக்கையாக போயிட்டு வரலாம். இந்த ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் டவுனில் இருக்கிறவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. எக்கச்சக்கமான போட்ஸ் இருக்குது. பர் போட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1000 ரூபீஸ், ரெண்டு ஸ்பாட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட்டு வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பேரோ அதுக்கேற்ற மாதிரி 2000-1500 எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சீ ஃபுட் பிளாட்டர் தான். ஸோ நம்ம இந்த ஸ்பாட் காமிக்கும் போது அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு சீல கூட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஆழம் இருக்குங்க. ஸோ லோக்கல் மக்களுக்கு அந்த ஆழம் தெரிஞ்சிருக்கும், அதனால அவங்க அங்கங்கே இறங்கி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஐலாண்ட் போகிறதுக்காக நம்மள ஒரு இடத்துல போட் இறக்கி விடுது இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜெல்லி ஃபிஷ். நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறதுனால நம்மளால் அங்கே குளிக்க முடியாது. ஏன்னா ஜெல்லி ஃபிஷ் நம்ம மேலே படும்போது கொஞ்சம் இச்சிங் பேர்னிங் ஃபீல் கொடுக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க. பட் அங்கேருந்து இறங்கி நீங்கள் சீக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபுட் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அங்கே டென்ட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க, அங்கே உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம். பழவேற்காடு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வெயிலில் போனீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வெயில் தெரியும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த ரீஜனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஒரு சைட் ஸ்கை பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்தது, பட் இந்த புலிகேட் சைட் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. வியூவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டைம் போட்டிங் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் டைம் தான். பட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டே டைமில் லைட் இருக்கும்போது போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. போட் ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க, திருப்பி வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. எல்லாமே கிட்டத்தட்ட மோட்டர் போட்ஸ் தான். ப்ளூ ஸ்கை, ப்ளூ வாட்டர், ப்ளூ போட்ஸ், பார்க்குறதுக்கு இந்த இடம் செம ப்ளூயிஷாக இருந்தது. இந்த லேக்லேயுமே நம்மளால் கொஞ்சம் பேர்ட்ஸ் பார்க்க முடியுது. ஃப்ளமிங்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக படம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. கொஞ்சம் பேராக போகிறதோட நல்ல லார்ஜ் குரூப்போடு போகும்போது நீங்கள் இன்னுமே நல்லா ஃபன் பண்ணலாம். டாய்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் ஏரியாவில் பே அண்ட் யூஸ் பப்ளிக் டாய்லெட் இருக்குது. லோக்கல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா புலிகேட்னு சொன்னால் தெரியாது, பழவேற்காடுன்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. லோக்கல்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ரோடில் வலை பின்னிட்டு இருந்தாங்க. லைஃப் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக வேணும்னா போட்மேன் கிட்டே இன்சிஸ்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக மணி தரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபுட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏடிஎம்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, பெட்ரோல் பங்க்ஸும் நிறைய கிடையாது. ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, கேஷுமே கையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது தவிர்த்து அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு தடா ஃபால்ஸ் இருக்குது. டைம் இருந்தால் நீங்கள் தடா ஃபால்ஸுமே போய் விசிட் பண்ணலாம். இது தவிர்த்து அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் சிமெட்ரி, அதுக்கப்புறம் சர்ச் எல்லாம் இருக்குது.
ஸோ போட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பேக் வாட்டரும் சீயும் கலக்கிற இடத்த காமிப்பாங்க, அதுக்கப்புறம் சீல இறக்கி விடுவாங்க. நீங்கள் வேணும்னா பீச்சில் போய் என்ஜாய் பண்ணலாம், பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவாங்க. சீ சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டூர் வாரிட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் மார்னிங் கிளம்பி போனீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளேயுமே உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். போகிறதுக்கு ஒரு 2 hours, வரத்துக்கு ஒரு 2 hours, போட் ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான். ஸோ நீங்கள் புலிகேட் போகணுன்னா கிளைமேட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற போட் வந்து நம்பிக்கையான போட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. 3வது, ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர்டாக போங்க. கார் பார்க்கிங்க்கெலாம் அங்கே நிறையவே இடம் இருக்குங்க, நீங்கள் எங்கே ஏறினீங்களோ உங்களை அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் பேர்ட் சான்ச்சுரி போகணுமா போட்டிங் போகணுமாங்கிறத கூகுள் மேப்ஸில் கரெக்டாக போடுங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 79 kilometers இருக்குது. இல்லைனா உங்களுக்கு 2 hours வேஸ்ட் ஆகிடும். பெரிய குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிட்டு நீங்கள் ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.